ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய பதிவு, நம்ம வீட்டுல தினம்தோறும் விளக்கேற்ற நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க, வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த விளக்கை நீங்க வீட்டுல ஏற்றி வழிபடணும். இந்த மாதிரி நீங்க செய்தீங்கன்னா வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாள், வீட்டிலையும் சகல ஐஸ்வர்யமும் நிலைத்திருக்கும். அது எப்படி செய்யறது அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறை முழுமையாக கிடைக்கும். அதுலயுமே மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைத்தால் வீட்டுல பண கஷ்டம் அப்படின்றது இருக்காது. இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு தீபத்தை நீங்க வாரத்துல ஒரே ஒரு நாள் ஏதாவது ஒரு கிழமைய நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்பொழுது லீவு இருக்கோ, இல்ல வேலைக்கு போறவங்களுக்கு லீவு ஒரு நாளைக்கு தான் கிடைக்கும், இல்ல வீட்டுல நான் ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த விளக்கை நீங்க ஏத்தலாம். உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அந்த கிழமைய நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த நாள்ல இந்த விளக்கை நீங்க ஏற்றணும். இந்த விளக்கு ஏற்றுவதற்கு உங்களுக்கு தேவையானது பொருள் எது எதுன்னு பாத்தீங்கன்னா, அகல் விளக்கு. உங்களுக்கு எத்தனை அகல் தீபம் ஏற்ற முடியுமோ அத்தனை அகல் தீபம் ஏத்திக்கோங்க. அஞ்சு விளக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அஞ்சு விளக்கிலையுமே நல்லெண்ணெய் ஊத்த முடிந்தால் நல்லெண்ணெய் ஊற்றி ஏத்துங்கள். அப்படி இல்லைன்னா பசு நெய் ஊத்தி ஏத்த முடிஞ்சதுன்னா பசு நெய்யாலையும் நீங்க ஏத்தலாம். அதிகமாக ஒரு ஐந்து அகல் விளக்கு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விளக்குல நீங்க பசு நெய் ஊத்திக்கோங்க. நான் பசு நெய் ஊத்தி தான் ஏத்த போறேன். பசு நெய்யை நீங்க அதுல ஊத்துனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, மருதாணி விதைகள் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நிறைய பேரோட வீட்டுல மருதாணி செடி இருக்கும், அதுல மருதாணி விதைகள் இருக்கும், அதை நீங்க எடுத்துக்கோங்க. அதை ஒரு மூணுல இருந்து ஒரு ஐந்து விதைகள் நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை மண் அகல் விளக்குல, நீங்க நல்லெண்ணெய் ஊத்திருப்பீங்க அப்படி இல்லைன்னா நெய் ஊத்திருப்பீங்கல்ல, அந்த அகல் விளக்குல நீங்க ஒரு மூணு விதைகள் போட்டுடுங்க. அதிகபட்சம் நீங்க ஐந்து கூட ஏத்தலாம். இந்த மாதிரி நீங்க போட்டு பஞ்சுத்திரி போட்டு விளக்கை ஏற்றணும். இப்படி நீங்க விளக்கு ஏற்றும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக நிறைந்திருக்கும். சரி, இந்த விளக்கை எங்கெங்கெல்லாம் வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா, பூஜை அறையில ஒரு விளக்கு கண்டிப்பாக ஏறியட்டும். நீங்க எத்தனை விளக்கு பூஜை அறையில ஏத்தினாலுமே சரி, நீங்க காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்துப்பீங்க, இல்ல கஜலட்சுமி விளக்கு ஏத்துவீங்க, குத்து விளக்கு ஏத்துவீங்க, அந்த மாதிரி விளக்குகள்லாம் எரிந்தாலும் ஒரு தவறுமே கிடையாது. இந்த அகல் விளக்கை கூடுதலாக அங்க வைத்து நீங்க ஏற்றலாம். இல்ல இந்த ஒரு அகல் விளக்கு தான் ஏத்த போறேன்னு சொல்றவங்க நீங்க இதையும் ஏத்தலாம். இந்த மாதிரி ஏற்றி வைத்து பூஜை அறையில ஒன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்னு நீங்க எங்க வைக்கலாம்னா, உங்களுடைய சமையல் அறையில, நீங்க வாசல் சமையல் அறை நுழையிற இடத்துலயும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வாசப்படியிலையும் வைக்கலாம். ஐந்து விளக்கு நீங்க ஏத்துறீங்கன்னா வாசல் படியில ரெண்டு வச்சுக்கோங்க, சமையல் அறை பூஜை அறையில ரெண்டு. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வைத்தா சேஃப்டி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைங்க. குழந்தைகள்லாம் இருந்தா விளக்கு வைக்கும் பொழுது பார்த்து வைங்க, அது மிக மிக கவனம். இந்த மாதிரி நீங்க விளக்கு வைத்து ஏற்றி கொண்டே வர வர உங்க வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக நிறைந்திருக்கும். மண் அகல் விளக்குல தான் இந்த விளக்கை நீங்க ஏத்தணும். மருதாணி விதைகளை கண்டிப்பாக இதுல போடணும். இந்த மாதிரி நீங்க போட்டு விளக்கு ஏற்றி கொண்டு வர வர உங்க வீட்டுல நேர்மறை ஆற்றல்கள் கண்டிப்பாக பெருக தொடங்கும். அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஏதாவது வீட்டுல வாஸ்து தோஷம் இருந்ததுன்னா அந்த வாஸ்து தோஷத்தையும் இந்த விளக்கு நீக்கிவிடும்னே சொல்லலாம். மூளை முடுக்கலாம் ஒளிந்திருக்கிற ஏதாவது எதிர்மறை ஆற்றல்களோ இல்ல ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ இந்த விளக்கு கண்டிப்பாக விரட்டி அடிக்கும். வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்வதற்கு தேவையான அத்தனை ஆற்றலையும் இந்த ஒரு விளக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நல்லெண்ணெயில நீங்க ஏத்தினாலும் சரி, பசு நெய்யில நீங்க ஏத்தினாலும் சரி, மருதாணி இதுல சேர்த்து நீங்க ஏத்தும் பொழுது இந்த தீபத்திற்கு ஒரு மகாலட்சுமி கடாட்சமே இருக்குன்னு சொல்லலாம். அதனாலதான் வீட்டுல நம்ம பூஜை அறையிலையும் இதை வைத்து நம்ம ஏத்தணும்னு சொல்றோம். இந்த மாதிரி ஏத்தி அதுல இருந்து வர புகையினாலையும் வாசத்தினாலையும் உங்க வீட்டுல ஒரு ஐஸ்வர்யமுமே நிலைத்திருக்கும். ஒரு மணி நேரம் கூட இந்த விளக்கு எரிஞ்சா போதும், இதை நீங்க எரிய விடுங்க. இந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய ஒளினால உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு பணமாற்றமும் சரி மகாலட்சுமி ஐஸ்வர்யமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த தீபத்தை
மந்திரத்தை ஏற்றி நீங்க பயன்பெறலாம். கண்டிப்பாக உங்க வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாங்க. இதன் மூலமா உங்களுக்கு பண வரவும் வர ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு விளக்கு ஏற்றி வைக்கும் பொழுது பக்கத்திலேயே பூ வைங்க. எந்த விளக்கு ஏற்றி வைத்தாலுமே அருகில ஒரு பூ வைத்து வைத்தால்தான் அதற்கு மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும்னே சொல்லலாம். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பாக்கலன்னா அதையும் போய் பாருங்க. தெய்வீக எண்ணங்கள் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நாளை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.